TPS 5 நெல் சாகுபடி செய்து பயனடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை தாலுகா செம்பகராமன் புதூர் கிராம வேளாண்மையாளர் என் ராக்கிசமுத்து அவர்கள் தரும் யோசனைகள். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ கும்பப்பூ என்ற இரண்டு போகம் நெல் விவசாயம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாவட்டமாகும். நல்ல மழை செழிப்பும் தண்ணீர் வளமும் நிறைந்த ஒரு மாவட்டமாக இருக்கிறதுனால இரண்டு போகம் நாங்கள் கன்னிப்பூ கும்பப்பூ என்ற நெல் பயிர் அறுவடை செய்வதற்கு உறுதுணையாக இருந்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் எங்கள் பகுதியிலெல்லாம் தோவாளை வட்டாரத்தில் எடுத்துக்கொண்டால் முதல் பருவம், அதாவது கன்னிப்பூவில் அம்பை 16, இரண்டாவது பூவில் டிபிஎஸ் 3 அப்படி என்ற இரண்டு ரகங்களும் பயிரிடப்பட்டு வெகு காலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நமது திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலையமும் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலையமும் தன்னுடைய துணையோடு 2014 ஆண்டு டிபிஎஸ் 5 என்ற ஒரு புதிய நெல் ரகத்தை கண்டுபிடித்து வெளியிட்டார்கள். அந்த நெல் ரகமானது அம்பை 16, ஆடுதுறை 37 என்ற இரண்டு ரகங்களையும் ஒட்டு சேர்த்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு ரகம்தான் டிபிஎஸ் 5 என்ற ஒரு ரகம். இந்த இரண்டு ரகத்தை ஒட்டு சேர்த்து இந்த புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரகமானது இந்த அம்பை 16 விட நாங்கள் எப்பொழுதுமே பயிர் செய்து கொண்டிருந்த நல்ல மகசூல் தரும் என்று செய்து கொண்டிருந்த அம்பை 16 விட கூடுதல் மகசூலும் சாயாத ஒரு தன்மையும் இருப்பதனால் இப்பொழுது அந்த 2014 பிறகு இது பரவலாக்கம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமாக விதைகள் பரவலாக்கம் செய்யப்பட்டதன் காரணமாக விவசாயிகள் எல்லாம் இப்பொழுது டிபிஎஸ் 5 என்ற ரகத்தையே பயிர் செய்கிறோம். அதற்கு காரணம் இது அம்பை 16 விட கூடுதல் மகசூலும் தருகிறது. ஒரு ஏக்கருக்கு ஒரு 6 முடை வரைக்கும் கூடுதலாக மகசூல் தருகிறது. அது மட்டுமல்லாமல் சாயாத ஒரு தன்மையை இது பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம விவசாயிகள் இதை விரும்பி பயிர் செய்து வருகிறார்கள். இது முதல் பருவத்தில், அதாவது கன்னிப்பூ பருவத்தில் ரூம் பயிர் செய்கிறோம். அதே சமயத்தில் கும்பப்பூ பருவத்திலும் பிந்திய பிசானம் என்று சொல்லுவோம், அதாவது கன்னிப்பூ கும்பப்பூ என்று சொல்லுவதை கார் பிசானம் என்றும் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கார் பருவத்திலையும் அதை பயிர் செய்கிறோம். அதே பிசான பருவத்திலையும் பிந்திய பிசானம், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இதை பயிர் செய்தால் பிப்ரவரி கடைசியில் இது அறுவடையாகக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறதுனால இது நல்ல மகசூல் முதல் போகத்திலையும் தருகிறது, இரண்டாவது போகத்திலையும் தருகிறது. அதாவது கன்னிப்பூவிலும் கும்பப்பூவிலும் ரெண்டு போகத்திற்கும் இது பயிர் செய்வதற்கும் நல்ல மகசூல் தருவதற்கும் உகந்த ரகமாக இருப்பதனால் விவசாயிகள் எல்லாம் இப்பொழுது இந்த ஏரியா எங்களுடைய வட்டாரத்தில் எல்லாம் அம்பை 16 மாற்று ரகமாக இந்த டிபிஎஸ் 5 என்ற ரகத்தை பயிர் செய்து வருகிறார்கள். அது நல்ல மகசூல் தருகிறது. இதனுடைய வயது என்று எடுத்துக்கொண்டால் இதனுடைய பெற்றோர்களான அம்பை 16, ஆடுதுறை 37 என்ற இரண்டு ரகங்களையும் ஒத்தாற்போல ஒரு 2 நாட்கள், அதாவது 115-105 நாட்கள் வயதுடையதான் இதனுடைய பெற்றோர் ரகங்களுக்கு. ஆனால் இதனுடைய வயது 118 நாள் என்று சொன்னாலும் நேரடியாக விதைப்பு தான் தற்பொழுது எல்லா இடங்களிலும் எங்கள் மாவட்டத்தில் பயிரிடப்படும். நேரடி விதைப்பு மூலமாகவே பயிர் செய்கிறோம். இதனால் அந்த 118 நாள் வயது என்று சொல்லக்கூடியது 105 நாளிலேயே அறுவடைக்கு தயாராக வந்துவிடுவதனால் குறுகிய காலம் ரகமாக இருப்பதனால் விவசாயிகள் இதனை மிகவும் விருப்பப்பட்டு நல்ல மகசூல் தரக்கூடிய ரகமாக இருப்பதனால் பயிர் செய்து வருகிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இது மட்டுமல்லாமல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலையமும் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலையமும் இணைந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டிபிஎஸ் 5 என்ற ரகம் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட மற்ற மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களான கும்பகோணம், ஆடுதுறை, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களில் எல்லாம் இதை விட கூட ஒரு ஏக்கருக்கு 10 முடை கூடுதல் மகசூல் தரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது. எங்கள் மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் 1.25 மேனி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு 60 கிலோ கொண்ட மூடை கிட்டத்தட்ட 50-55 மூடை வரையும் மகசூல் தந்து கொண்டிருக்கிறது என கூறி என்னுடைய இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் என் ராக்கிசமுத்து அவர்களை 0948842629 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.